சேலம் அருகே அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 53 ஒப்பந்த பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களை நாகம்மாள் என்ற சக பெண் ஊழியர் தரக்குறைவாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பணியாளர்கள் நாகம்மாவை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. திருவண்ணாமலை அருகே சிறுவர்கள் பூங்காவின் இரும்பு சாதன பொருட்கள் உடைந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆரணி டவுன் பகுதியில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர்கள் பூங்கா கடந்த மாதம் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த பூங்காவில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது இரும்பு சாதன விளையாட்டுப் பொருட்கள் திடீரென உடைந்து விழுந்ததால் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் விடியா ஆட்சியில் கேள்விக்குறியாகும் வகையில் பூங்கா கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் 3000 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். பேரணாம்பட்டு குடியாத்தம் செல்லும் சாலையில் பங்களாமீடு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது மினி வேன் ஒன்று நிற்காமல் அதிவேகமாக சென்றுள்ளது. இதையடுத்து சந்தேகத்தின் பெயரில் பின்தொடர்ந்து மடக்கி பிடித்த போது அதில் 60 மூட்டைகளில் 3000 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி சென்றது தெரிய வந்தது. விடியா திமுகவின் அலட்சியத்தால் ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை அருகே ஹாலோ பிளாக் அறுக்கும் இயந்திரத்தை இயக்கிய தொழிலாளி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தர்மபுரி கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் ஹாலோ பிளாக் கற்கள் செய்யும் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் இவர் வழக்கம்போல் ஹாலோ பிளாக் அறுக்கும் இயந்திரத்தை இயக்கிய போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவர் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூர் ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வீடு தீப்பிடித்த விபத்தில் 2 லட்சம் மதிப்பிலான மரப்பொருட்கள் எரிந்து சேதமானது. திருமங்கலம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் வீட்டில் ஊதுவர்த்தி ஏற்றி வைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் வீட்டிலிருந்து புகை வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைப்பதற்கு முன் தீ மளமளவென எரிய தொடங்கியது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் வீட்டிலிருந்து 50,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரப்பொருட்கள் எரிந்து சேதமானது. பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 1 கிலோ 1100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ரோஸ், தாமரை, கேந்தி, சம்பந்தி போன்ற மலர்களும் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தானிய சேமிப்பு கிடங்கில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் நெல் மூட்டைகளுடன் லாரிகள் 4 நாட்களுக்கு மேலாக காத்து கிடக்கின்றன. கோவில்பத்து பகுதியில் உள்ள தானிய சேமிப்பு கிடங்கில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் தேவைக்கேற்ப வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக சேமிப்பு கிடங்கு அதிகாரிகள் மற்றும் கான்ட்ராக்டர்களின் மெத்தன போக்கால் நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரிகள் சேமிப்பு கிடங்கு வாசலில் காத்து கிடக்கின்றன. ஒரு சில லாரிகள் பாரம் தாங்காமல் அவற்றின் டயர்கள் வெடித்து வருவதால் ஓட்டுநர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எஸ்ஆர்எம் வரணி மட்டும் 120 வண்டி இறக்கிருக்கானுவா, 50 வண்டி 40 வண்டி தான் இறக்குது. 5 நாளாவது ஒவ்வொரு டயரா வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு வண்டி வெடிச்சது நாளைக்கு 5 வண்டி 4 வண்டி டயர் வெடிக்காது கிடையாது. ரேடியல் டயர் சாதா டயர் மட்டும் தான் வெடிக்குது. எவ்வளவு லோடு ஏத்துறீங்களா? 20 டன் ஏத்திங்க. 5 நாள் நிக்கிறதுனால குமரி அருகே உணவு கழிவுகள் என கூறி கேரளாவிலிருந்து பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த டெம்போவை மக்கள் சிறைபிடித்தனர். வெட்டுமணி பகுதியில் நின்று கொண்டிருந்த வேனிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் அந்த வாகனத்தை சிறைபிடித்தனர். தொடர்ந்து வாகனத்தை திறந்து பார்த்தபோது அதனுள் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விடியா ஆட்சியில் காவல்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதால் தான் இதுபோன்ற தவறுகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே சேதமடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளியை சீரமைத்து தர விடியா அரசுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒச்சதேவன் கோட்டையில் உள்ள ஊராட்சி தொடக்க பள்ளியில் மாணவர்கள் அமர்ந்து பயிலும் தரைத்தளங்களில் உள்ள டைல்ஸ்கள் பெயர்ந்தும் நடைபாதை சிமெண்ட் தளங்கள் ஆங்காங்கே பெயர்ந்தும் இருப்பதால் மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளியை சீரமைத்து தர வேண்டுமென பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
சென்னை அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதிக அளவிலான தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்தோடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. போரூர் சிக்னல் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஆறாக ஓடியது. இதனால் இவ்வழியாக செல்லும் பயணிகள் குளம்போல் தேங்கியுள்ள தண்ணீரில் நடந்து சென்று அரசு பேருந்தில் ஏறிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட விடியா அரசின் அதிகாரிகள் குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் இயற்கையிலில் கொஞ்சும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, பில்லர் ராக், குணாகுகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த பயணிகள் இயற்கை அழகினை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.